எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் செல்வா, நம்ம சேனல் நாமக்கல் செல்வா. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஹெல்மெட் வாங்கியிருங்க அப்படின்னு பார்த்தா இங்கே உங்களுக்கே தெரியும் இன்னேன்னு சொல்லிட்டு வாங்க அன்பாக்சிங் பண்ணிப்போமா. ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன், பட் வீடியோக்கோசரம் இன்னொரு டைம் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். பிடிச்சோம்னா உள்ளே ஒரு பிளாக் கலர் பொட்டி இருக்குங்க, ஒரு ப்ரௌன் கலர் பொட்டி, அடுத்து பிளாக் கலர் பொட்டி. சரிங்க, ப்ரௌன் கலர் பொட்டிலேருந்து பிளாக் கலர் பொட்டி மாற்றிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம பிரித்தாச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணலாம். உள்ளே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது. ஓகே, ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு கார்டு இருக்குது, அடுத்து யூசர் மேனுவல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இக்னைட் ஸ்டிக்கர் இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியுதுங்களா? அவ்வளோதான், ஃபோர் பாக்ஸ் இருக்குது. ஃபோட்டோ மேலே ஸ்டேஜ் மாதிரி என்னென்ன மேட்ரு இருக்கிறோம். ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? டடான் டடான் டடான், இதாங்க நம்ம வாங்கியிருக்கிற ஹெல்மெட்டு. எப்படி இருக்குது? மொத்தம் அஞ்சு கலர் இருக்குதுங்க. பிளாக் இருக்குது, க்ரே கலராட்ட ஒன்று இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. இதோடய சைஸ் எம்முங்க. ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏரோன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து மேலே, அடுத்து டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏர் எக்ஸைட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு எக்ஸைட் இருக்குது. இது எக்ஸைட்டாக என்னென்னு தெரில, பட் சம்திங் நல்லாயிருக்கு, எக்ஸைட் தான் நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி லோகோ நல்லா ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வியூ தாங்க நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்க்குற வியூவோட சைடில் பார்க்குற வியூ நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நெக்ஸ்ட் நம்ம வைசரை பார்க்கலாம். டபுள் வைசர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு ஒயிட் கலர் வைசரு, அடுத்து உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் வைசரு. வைசரில் இருக்கிற ஸ்டிக்கர் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிரிக்கும் போதே அதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போது வீடியோக்கோசரம் தான் நான் எடுத்து இது பண்ணிடுவேன். நம்மளுக்கு என்றைக்குங்க பார்சல் வந்தோடனே பிரிக்காமல் மனசு இதாக இருக்குது? அது வந்தோடனே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் மனசு தாங்காதுங்க. அடுத்து ஒயிட் கலர் வைசரை லாக் பண்ணுறதுக்கு கீழே லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, இங்கே கரெக்டாக லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தோம்னா இந்த இடத்துல மூணு பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெறும் பைப் லைன் ஆரம்பித்து லாஸ்ட்டில் இங்கே வந்து எண்ட் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பேடிங் ரிமூவர் அண்ட் வாஷப் இருக்காங்க. ஏன்னா வெளியில் ஒயிட் கலர், உள்ள பிளாக் கலர், அடுத்து இது வந்து ஆன்டி ஃபாகோடு வந்தது. அடுத்து இந்த லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஃப் மைக்ரோ மேட்ரிக் பக்குள் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு வாயில் கூட நுழைய மாட்டேங்குது. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஹெல்மெட்டை மாட்டிடுவோமா? அப்பா செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு, ஹெல்மெட் மாட்டியாச்சு. ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து சைட் லுக்கு, சைட் லுக் நல்லா பார்க்குற டிசைனாக தான் இருக்கும், சொல்லவே தேவையில்ல. நான் இது சைட் லுக் பார்த்து தான் வாங்கினேன். அடுத்து முக்கியமானது என்னென்னா, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, அது இல்லாமல் தமிழில் இந்த ஹெல்மெட்டை கவர் பண்ணுறது நம்ம தான் ஃபஸ்ட்டு. நான் இது வரைக்கும் யூடியூப்பில் தேடி பார்த்தேன், யாருமே நான் தமிழில் கவர் பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம். மூச்சு வாங்குதுங்க, இருங்க வயசு ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேடிங் கப் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா பேக் சைடு வருவோம். பேக் சைடில் இக்னைட் சொல்லி பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டாட் சர்டிஃபிகேட்டும் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டுக்கான சிம்பிளும் போட்டிருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா ஹெல்மெட்லாம் வாங்கிட்டேன், அடுத்து மோட்டோ விலாக்குதானா அப்படின்னா கேள்விங்க.
பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் ஏதோ 2 மாதத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு 2 டைம் எங்கேயாச்சும் வெளியில் போவோம், அது கண்டிப்பாக மோட்டோ விலாக் பண்ணலாம். அடுத்து மோட்டோ விலாக் மட்டும் தானா? மோட்டோ விலாக் மட்டும் இல்லைங்க, எந்த மாதிரி வீடியோ வரும்னு எனக்கு சொல்ல தெரில, எல்லா விதமான வீடியோவும் வரும், மோட்டோ விலாக் பண்ணலாம். அடுத்து ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினா அன்பாக்சிங் பண்ணலாம். ஓ இப்போ பேசிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, மைக்கு இதை கூட அன்பாக்சிங் போடலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ இதை பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், உங்கள் செல்வா.